தீபாவளி நோன்புக்கான அறுவடையை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து 21 காய்கறியை வச்சு சாம்பார் வச்சு சாமிக்கு படைக்கணும். அதுக்காக வந்து மேலே காய்கறி பறிக்கிறதுக்காக வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து தேவதை கத்திரி, அதையும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து யானை தந்த வெண்டை, அது பார்க்கவே தந்தம் யானையோட தந்தம் மாதிரி இருக்குது, அது அழகாகவே இருந்தது, அதையும் அறுவடை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பழுப்பாகல், இது வந்து பாகற்காயில் கசுப்பில்லாத பாகற்காய், அதுவும் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து குண்டு சுரக்காய், அதுவும் பெருசாகவே இருந்துச்சு, அதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொத்து பீர்க்கங்காய், இது வந்து கொத்து கொத்தாக தான் காய்க்கும், ஸோ அதனால் அதையும் அறுவடை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாகற்காய், அதுவும் நம்ம வந்து இப்போ அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குட்டை புடலங்காவும் காய்ச்சிருந்துச்சு, அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வழுதுணை, இது பார்க்க வந்து கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும், ஆனால் இது பேர் வந்து வழுதுணை. நெக்ஸ்ட்டு வந்து கோவக்காய், இதிலே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தம்பட்ட அவரை, அது ஒன்று இருந்துச்சு, ஸோ அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெய் மிளகா, இது வாசனை வந்து நெய் வாசனை அப்படியே வரும், நீங்கள் ஒரு கட் பண்ணாலே அந்த வாசனை உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய், இதுவும் ஒரு வெரைட்டி கத்திரிக்காய், அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பூ ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால பூ எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கனகாம்பரம், அதுக்கப்புறம் வந்து நித்தியமல்லி, இது மூணு பூவையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம். வழக்கமாக வந்து நாங்கள் தீபாவளிக்கு அடுத்த நாள் நோன்பு எடுக்கிறது வழக்கம், அதாவது 21 காய்கறி வச்சு சாம்பார் வச்சு சாமிக்கு படைப்போம். ஆனால் மேக்ஸிமம் எல்லா காய்கறியுமே வந்து மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சிருவோம். இதுதான் இன்றைக்கான அறுவடை. இதே மாதிரி உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு அடுத்த நாள் நீங்கள் நோன்பு கும்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.